வரமொன்று கேட்டேன், தவமிருக்கச் சொன்னாய், தவமிருந்து வந்தேன், தந்தாய் தங்கத் தமிழை வரமாக. ஆம், தமிழே தவம், நம் தவமே தமிழ். என்றும் இணைந்திருங்கள் தவமே தமிழ் சேனலுடன். இன்று மார்கழி முதல் நாள். மார்கழி என்றாலே நம் நினைவுக்கு வருவது வண்ணமயமான கோலங்கள், நம் வீட்டு பெண்களின் எழில் கொஞ்சும் கோலங்கள். இதோ உங்கள் பார்வைக்கு. நீங்களும் அழகாக கோலமிடுபவர்கள் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள மெயில் ஐடிக்கு உங்கள் கோலங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். இனி வரும் வாரங்களில் உங்கள் கோலங்களும் தவமே தமிழ் சேனலை அழகுபடுத்தட்டும். கோலம் அனுப்புபவர்கள் மறக்காமல் பெயர் ஊர் குறிப்பிடவும். வண்ணமயமாக தொடங்கிய மார்கழி போல் நம் வாழ்வும் வண்ணமயமாகட்டும் என்ற சிந்தனையுடன் இந்த நாளை தொடங்குவோம். இன்று வண்ணமயமான கோலங்களை பகிர்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் நம் தவமே தமிழ் சேனலின் மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி திருமதி வீணாஸ்ரீ நாகப்பட்டினம், திருமதி கீர்த்திகா ரமேஷ் நாகப்பட்டினம், திருமதி கவிதா பழனி திருக்காரவாசல், திருமதி நித்யானந்த கோபால் பெங்களூரு, மற்றும் திருமதி தமிழ்ச்செல்வி சோழாரவி சென்னை. மனமார்ந்த நன்றிகள் சகோதரிகளே. இன்று நாம் கேட்கவிருக்கும் கவிதையின் தலைப்பு கோலமிகு மார்கழி. கவிஞர் பழகவி எழுதிய கவிதை தொகுப்பை ஒளி வடிவில் அளிக்கும் நான் சத்யா ஸ்ரீதர். கோலமிகு மார்கழி. புல்வெளிகள் பனிப்போர்வை போர்த்தி கொள்ள தொடங்கிவிட்டன. நெடித்துயர்ந்த மரங்கள் எல்லாம் உறைந்தே போய் நிற்கலாயின. சூரியன் கூட கொஞ்சம் தாமதமாய் துயிலெழுகின்றான். பொன்னிற பூசணி பூக்கள் எல்லாம் மங்கையர் மனம் போல வண்ணமயமாய் வரைந்திட்ட கோலத்தின் நடுவே வீற்றிருக்கின்றன. பணிவிடும் மலர்வனமெல்லாம் மனமகிழ் மனம் வீசுகின்றன. சேவல் கூட கூவ மறந்த காலையில் கோயில் கோபுரங்களெல்லாம் இசைமழையால் இனிமை பரப்பின. இன்னும் எத்தனையோ சொல்லிலடங்கா பேரழகு மார்கழியின் மகத்துவங்கள். இத்தனையும் எதற்காக? தைமகளே வா வா என வரவேற்க வாசலெல்லாம் அழகு பொங்கும் கோலங்கள். எங்கள் வாழ்வும் வளமும் பொங்கிடவே வாமகளே மார்கழியால் அழைக்கின்றாள். வாமகளே வா. தவமே தமிழ் சேனல சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.